கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி 30 feet ரோடு, ரோடு உள்ளே வரும்போது மட்டும் ஒரு 24 feet ரோடு இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. இது மெயின் ரோடு, அது வந்து இப்போ மார்க் தெரியல இல்லைங்களா, வெஹிக்கிள் போவோம் அந்த இடம் வந்து ஈஸியாக ரோடு உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு 150 meters கூட வராது உங்களுக்கு. அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த காம்பவுண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போது நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 160 feet ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. இது வந்து ஒரு 30 feet ரோடு. அது முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் தான் சின்னதாக இருக்கும், உள்ளே பெரிய ரோடு உங்களுக்கு. 160 feet ஃப்ரண்டேஜ் இந்த ஒயிட் கலர் காம்பவுண்டு, அந்த மாமர எண்டு வரைக்கும் போகுது உங்களுக்கு. இன்னும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இடம் இருக்குது உங்களுக்கு. இந்த காம்பவுண்ட் வரைக்கும் அவரோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. இதான் மெயின் கேட், இது உங்களுக்கு மெயின் கேட்டு. உள்ளே போகலாம். நார்த் ஃபேஸிங் உங்களுக்கு, நார்த் ஃபேஸில் இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்குது உங்களுக்கு. நல்லா வந்து தென்னை மரம் ஒரு 16 மரம், ஒரு 4 மாமரம், புளிய மரம்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் ரேர் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து புளிய மரம்லாம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் சப்போட்டா இது மாதிரி நிறையா இருக்குது, மரங்கள் நிறைய இருக்குது. நர்சரி கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஏரியாவை. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் கட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க கூட வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா சிட்டிலேருந்து ஒரு 20 minutes கூட இல்லை, நீலாங்கிரிலேருந்து ஒரு 15 minutes ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் உங்களுக்கு. ரொம்ப கிட்ட பீச்சுக்கு ஆப்போசிட் சைடு, இது ரோட்லேருந்து 100 meters தான் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் ஷெட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, கிணறும் பார்த்துடலாம் நம்ம. நிறைய மரங்கள், நெல்லி மரம், கொய்யா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எலுமிச்சை, இந்த மாமரம்லாம் வளர்த்து பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்குது உங்களுக்கு. சர்வீஸ் இருக்குது, பவர் இருக்குது, கிணறும் இருக்குன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. டிடிசிபி அப்ரூவல் இருந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீடு கட்டுறதுக்கு பாருங்கள், மேலே இருக்குது தண்ணி உங்களுக்கு. வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு. அப்ரூவலோடு இருக்கிறதுல நீங்கள் லோன் போனால் கூட லோன் போகலாம். இது வந்து எந்த விதமான ட்ரான்சாக்ஷனுக்கும், எல்லா விதமான ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒத்துப்பாங்க. 160 feet ஃப்ரண்டேஜ், ரெண்டு பிளாட்டாக இருக்குது. 6322, 6322 ரெண்டு பிளாட்டு இது உங்களுக்கு. ஆக்சுவலாக ரெண்டு பேராக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஆனால் அட்டன் டைமில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா வாங்கலாம், இல்லை தனித்தனியாக நீங்கள் ரெடி ஆகிட்டு இன்னொரு கிளைண்ட் ரெடி பண்ணுங்கள் நான் வாங்கிக்கிறேனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் மாங்கலாம் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. நல்லா வந்து ஒரு 10 to 20 years ரேஞ்ச் இருக்கிற மாமரங்கள் இதெல்லாம் நல்ல காய் காய்க்குது உங்களுக்கு. மரத்தோட வித்து பார்த்தாலே தெரியும், வேறு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் அந்தளவுக்கு ஃபுல்லாக நிழல் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தென்னை மரமும் அது மாதிரி தான், ரொம்ப அமைதியாக, ரொம்ப நிழல், ரொம்ப கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. நிறைய மரங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா செடி தான். வெத்தலை செடி வச்சுருக்காங்க மாதிரி, வெத்தலை கொடி, வெத்தலை கொடியும் இருக்குது உங்களுக்கு. இது சுண்டக்காய், இது வந்து நார்த்த மரம்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான மரங்களும் உள்ளே இருக்குது. பக்கத்தில் நியர்பை ரெசார்ட்ஸ் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு. ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஆர்ஆர் காம்பவுண்டு, முன்னாடி மட்டும் இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹாலோ பிளாக் காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு. கருவேப்பிலை செடி இது ஃபுல்லாகவே நிறைய வளருது உங்களுக்கு. கருவேப்பிலை செடி, 3 மாமரமும் பெரிய பெரிய மாமரம், சப்போட்டா பெரிய மரம் இருக்குது, புளிய மரம் சின்னதாக அங்கே இருக்குது. அங்கே ஒன்று பெருசு நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சுற்றி மரங்கள் தான், ஒரே ஒரு கிணறு, ஒரு வாட்ச்மேன் செட்டு. இதில் நீங்கள் வந்து நார்த் பேசிங்கில் அழகாக ஒரு வீடு போட்டிருக்கலாம். சிட்டி உள்ளே நான் வந்து ரொம்ப சவுண்டில் இருக்கான், பொல்யூஷன் ரொம்ப, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், எனக்கு ரிலாக்ஸாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கவங்களுக்கு இது வந்து சூப்பரான இடம். அழகாக இங்கே ஒரு லக்ஸரி ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் கட்டிக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அங்கே வந்து. நீங்கள் இந்த குருவி கத்துற சட்டை தான் சிட்டி உள்ள நீங்கள் கேட்கவே முடியாது. அதுவும் சிட்டிலேருந்து ஒரு 15 minutes ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம் நீங்கள். எதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பிஜிபி இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா எம்ஜிஎம் இருக்குது, முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா கோலம் பீச் இருக்குது உங்களுக்கு, நிறைய இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து. டிடிசிபி அப்ரூவல் ரெண்டு பிளாட்டாக இருக்குது, 6322, 6322 ரெண்டு பிளாட்டாக இருக்குது உங்களுக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4100 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணினாலும் கிட்டத்தட்ட 28 lakh உங்களுக்கு வந்துடும். கைலல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2010 rupees. மற்ற இடத்தோட இங்கே வந்து கைலன் வெளியே கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு 75 rupees, 80 rupees கிடைக்கும், பட் அங்கே வந்து கைலன் வெளி ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கைலன் வெளி வந்து 2010 உங்களுக்கு லோன் போனோம்னா கூட உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து லோன் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி,
ப்ரைஸ் டோட்டலாக வந்து 5.5 போட் பண்ணுறாங்க. செலக்டிவ் நெகோஷியபிள் தேவைப்படுறவங்க வந்து கூடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணித்தரோம். இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் சிட்டி உள்ள வந்து ஒரு கிரவுண்டு வாங்குகிற ப்ரைஸ் தான், அண்ணா நகரில் ஒரு கிரவுண்ட் வாங்குற ப்ரைஸ் தான். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு பார்ட்டி, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க, கெட் டுகெதர் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து சூட்டபிள் ஆகும். நல்லா இன்னும் லேண்ட்ஸ்கேப் பண்ணி ஒரு வீடு போட்டிங்கன்னா அழகாக அதை ரெண்ட்டுக்கும் விடலாம். ஃபார்ம் ஹவுஸ் ஃபார் ரெண்ட்னு கூட நீங்கள் விடலாம். எல்லா விதமான யூசேஜுக்கும் சூட்டபிளாகிற ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவிண்டியில் வச்சு சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது டோட்டல் ப்ரைஸ் வந்து 5.5 க்ரோர், ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேங்க்யூ.